பாவ புண்ணியத்திற்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அங்கே போ, கையால் வீங்கி அப்புறம் செய்யப்பட்டு இந்த பக்கத்து ஓட்டை இந்த பக்கத்து ஓட்டை எல்லாம் பார்த்த விகாரமாக கிடக்கு. புண்ணிய பாவம் இரண்டு வந்து ஆரோக்கியமான மனிதனை பார்க்கிறாய். இளம் தம்பதிகள், இளம் தம்பதிகளை பார்க்கிறாய், பசுமையாக இருக்கிறார்கள். ஆரோக்கியமான உடம்பை பார்க்கிறாய், புண்ணியத்தை பார்க்கிறாய். அங்கே பார், கை வீங்கி கால் வீங்கி வயிறு வீங்கி கிடக்கதை பார். இது புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் இதை பார்க்க வேண்டும். எங்கேயோ பார்க்க வேண்டும், இங்கே நம்ம முன்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் புரிந்து வைத்து புரிந்து கொள்வது அதுவே அறம். புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் நண்ணும் போது அறிவார் சில ஞானிகளுக்கு தெரியும். இந்த பாதம் இருக்கும் துன்பம் வரும்போது அவ புரிந்து கொள்வான். நமக்கு ஏன் இந்த துன்பம் தான் முன் செய்த வினப்ப என்றுவான். நண்ணும்போது பொருந்தும்போது ஒன்றும்போது கலக்கும்போது அந்த சேர்க்கும்போது தெரிந்து கொள்வார்கள். எண்ணி இரண்டையும் வேறெறுத்த புறம், இந்த ரெண்டு பாவத்தை புண்ணியத்தையும் வேறு இருக்கணும்னா, புண்ணியமும் பிறவிக்கு காரணம்னா, புண்ணியமும் பிறவிக்கு காரணம். எண்ணி இரண்டையும் வேறெறுத்து அப்புறம் ரெண்டையுமே அறுக்கணும். யோகிகள் மட்டும் அரைப்பான். அப்போ ரெண்டுமே அறுக்க முடியாது. புண்ணியம் செய்தால் நல்ல பிறவி, பங்களாவாசி, சிறந்த பதவி, எடுபடி ஆட்கள், அது பெருமைக்குரிய வாழ்க்கை புண்ணியம். அது பிறவிக்கு காரணம். ரெண்டையுமே அறுக்க வேண்டும். இரண்டும் அறுத்தாலன்றி அவனுக்கு மீண்டும் பிறவை மீண்டும் பிறவியை கடக்க முடியாது. ஏன்னா இருவேறு இது சொல்லுவான். இருள் சேர் இருவினை சேரான்னா, இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார மாட்டேனா, நல்வினையும் அறியாமையே. அது ஒரு நல்லது தான். மீண்டும் கருப்பைக்கு செல்வான். மீண்டும் பிறவிக்கு மீண்டும் பிறவி எடுக்கிறான் என்றால் அறியாமை என்ன. ரெண்டுமே இருக்க வேண்டும். யோகிகளுக்கு மட்டும் முடியும். அவர்களுக்கு மட்டும் எப்படி முடியும்னா, மூச்சு காத்து வந்து போனாதானே மீண்டும் ஒரு பிறவி எடுக்க முடியும். மூச்சு காத்து வந்து போனாதானே பிறவி எடுக்க, இடகளையும் பெண்களையும் சுழிமொழி செலுத்தி விட்டால் அந்த காத்தி வெளியே வராது. அந்த வாய்ப்பு பெற்றவன் இரண்டையும் அறுத்து விடுவான். எண்ணி இரண்டையும் வேறெறுத்து அப்புறம் ரெண்டையும் அறுத்து போடணும். என்னதான் புண்ணியம் செஞ்சாலும் மீண்டும் பிற புண்ணியம் செய்ய செய்ய என்ன இருக்கும்? உலகம் போற்றக்கூடிய வாழ்வு, பேராது பெருமைக்குரிய வாழ்வு. அதை முதலமைச்சராக, அது பிரதமராக, அது ஏதோ இன்னும் ஏதோ உயர்ந்த பதவி. புண்ணியம் உயர உயர இப்படி பிறவி தான். உயர்ந்த நிலைக்கு அடையலாமே தவிர பிறவி அற்றுப்போகாது. அப்போ என்ன செய்கிறார்கள் யோகிகள்? ஞானி ஆசா ஞான பண்டிதன் திருமண தேவன் கரூர் முனிவன் போக மகரிஷி போன்ற பெரிய முனிவர்களை பூஜை செய்து ஆட்சி பெற்று அவங்க துணை கொண்டு இடகளையும் பின்களையும் இடது பக்கம் வருகின்ற காற்றையும் பின் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் சேர்த்து பூர்வத்தில் ஆசான் ஞானபதியும் செலுத்தி விடுவான். மகனே இன்னைக்கு உனக்கு பிறவி இல்லைடானா, வந்து போகிற காட்டி உருவத்தை செலுத்தி விட்டால் அவனுக்கு பிறவி வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.